ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நர்ஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி உப்மா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நர்ஸ் லைஃப் ஸ்டைல். இப்போது இட்லி உப்மா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையில் மீந்து போன இட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது இட்லி உப்மா பண்ணுறதுக்கு நம்ம இட்லி இது மாதிரி நல்லா பொடி பொடியாக பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி உப்மா நம்ம மீந்து போன இட்லி வச்சு பண்ணுறப்ப இன்னும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீந்து போன இட்லியை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையில் 3 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா பொடி பொடியாக பண்ணி வச்சுருக்க இட்லி தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல சுவையான இட்லி உப்மா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நர்ஸ் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ.